வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் கால் விரல் இடுக்குகளில் வரும் சேற்று புண்ணுக்கு சித்த மருத்துவம் தரும் தீர்வு பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். சேற்று புண்ணானது தண்ணீரில் இருக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்கிருமிகளின் மூலம் வரக்கூடியது. சேற்று புண்ணை சாதாரணமாக நினைத்து அலட்சியப்படுத்திவிட்டால் அது மேலும் அதிகமாகி வலியை உண்டாக்கும். கால் விரல் இடுக்குகளில் புண்கள் ஏற்பட்டு அரிப்பு அதிகமாக இருக்கும். இதனால் நடக்க முடியாத அளவிற்கு துன்பம் ஏற்படும். குறிப்பாக சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு சேற்றுப்புண் வந்தால் விரைவில் குணமாகாது என்கிறார்கள். அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமாம். ஈரப்பதமான இடங்களில் அதிக நேரம் நின்று கொண்டு வேலை செய்வதும், அழுக்கு படிந்த நீரில் காலை வைத்து நடந்து செல்வதும் சேற்றுப்புண் வர காரணமாகிறது. விரல் இடுக்குகளில் இருக்கும் பகுதியில் அரிப்பையும் எரிச்சலையும் உண்டாக்குகிறது. இதனை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டால் நாளடைவில் மற்ற கால் விரல்களுக்கும் பரவி அது அதிகமாகிவிடும். இதனால் ஆரம்பத்திலேயே கவனித்துக் கொள்வது நல்லது என்கிறார். இது சேற்றுப்புண் அல்லது அத்தலட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. டீனியா பெடிஸ் எனும் பூஞ்சை வகை நோயாக இந்த நோய் இருக்கிறது. இது வயல்களில் வேலை செய்பவர்கள் மற்றும் மழை காலங்களில் செருப்பு இல்லாமல் நடப்பவர்களுக்கு அதிகமாக வரும். கால் விரல் இடக்குகளில் வெளுத்து நிறமுடைய புண் ஏற்பட்டு அரிப்பு தினவு அதிகமாக இருக்கும். சொரிந்த பிறகு எரிச்சல் காணப்படும். இதற்கான சில சித்த மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம். சேற்றுப்புண் உள்ள பகுதிகளில் அமிர்த மிளகு, கிளிஞ்சல் மிளகு, வங்க வெண்ணெய் இவைகளில் ஒன்றை பூசி வந்தால் சேற்றுப்புண் மாறும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்ற கடுக்காய், மாசிக்காய், தாண்டிக்காய் போன்ற துவர்ப்புள்ள பொடிகளால் புண்களை கழுவி வர வேண்டுமா? புண்ணை கழுவுவதற்கு புளியின் தளிர் அவித்த நீர், படிகார நீர், வேப்பம் தளிர் அவித்த நீரையும் பயன்படுத்தலாம் என்கிறார்கள். கால்களை காலை இரவு வெந்நீரில் கழுவி சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான படிமுறைகளை பின்பற்றினால் சேற்றுப்புண்ணிலிருந்து நிவாரணம் பெறலாம் என்கிறார்கள்.